வணக்கம். தமிழால் இணைந்தோம், தமிழால் வளர்ந்தோம். நான் உங்கள் தமிழ் தோழன். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதார வீழ்ச்சி, அதை பற்றி பேசியிருந்தோம். இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து இந்தியா வந்து ஒரு 118 சீன செயலிகள், அதாவது ஆப்ஸு, 118 ஆப்பை வந்து தடை பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே வந்து ஒரு 59 ஆப் தடை பண்ணியிருந்தாங்க, இப்போது 118 ஆப்பை தடை பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு பப்ஜி கேம் அந்த ஆப்பும் தடை பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத பேச போகிறோம். அது போக நம்மளுடைய இந்திய விஞ்ஞானிகள், வானியல் விஞ்ஞானிகள், அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய ஒளி ஆண்டு அப்படிங்கிற அந்த ஒரு ஒளி ஒரு இதை வந்து ஒரு பால்வழி அதை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத பேசலாம். அதுபோக இன்னொரு வருத்தமான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்தியாவிலேயே தற்கொலையில் தமிழகம் 2வது இடத்துல இருக்குது அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்திருக்குது. அது என்ன அப்படிங்கிறதையும் சிம்பிளாக பேசி முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் தமிழ் தோழன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் பட்டன் அமுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சார். ஓகே, இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஏற்கனவே இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு தெரியும். ஏற்கனவே கால்வான் வேலியில் நிறைய பேர் இறந்தாங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா இப்போது நேற்று கூட இந்தியா சீனா பிரச்சனை வந்து ஒரு உருவெடுத்திருக்காங்க, அதுவும் ஓடின்ருக்கு. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்தியா வந்து ஒரு முடிவெடுத்து ஒரு 118 சீன செயலிகளை வந்து தடை பண்ணியிருக்கிறாங்க. அந்த 118 சீன செயலிகளில் ஒரே ஒரு செயலி வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா பப்ஜி கேம். அதாவது ஒரு 30 மில்லியன் மக்கள் வந்து இதை ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க இந்தியாவில். அதில் வந்து டெய்லி வந்து ஒரு 1,00,000த்துக்கு மேலே உள்ளவங்க வந்து டெய்லி ஆக்டிவாக அதில் பப்ஜி கேம் விளாண்டுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த கேமை வந்து தடை பண்ணிடுறாங்க. உண்மையிலே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னன்னா இது வந்து நிறைய பேருக்கு பார்க்குறவங்களுக்கு வருத்தமாக இருக்கும், பப்ஜி கேம் விளையாடுறவங்களுக்கு வருத்தமாக இருக்கும். பட் ஐ ஆம் ஹாப்பி, ஏன்னா ஒரு நேர விரயம். அதாவது இதை கொஞ்ச நேரம் விளாண்டு கொஞ்ச நேரம் ஜாலியாக இருந்தாங்கன்னா அது ஓகே, ஆனால் இது நேர விரயம், கால விரயம். அந்த டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு நம்மளுடைய இந்திய மக்களுடைய உழைப்பு, இந்திய இளைஞர்களின் உழைப்பு வேஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து தடை பண்ணது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். ஸோ இதுதான் நடந்திருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கடுத்து நம்ம ஒரு கொரோனா அப்டேட் ரொம்ப நாளாக பார்க்காம விட்டோம். இன்றைக்கி கொரோனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 5,990 பேருக்கு கொரோனா, சென்னையில் 1,025 பேருக்கு கொரோனா, டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 439,959 பேருக்கு கொரோனா அப்படின் இருக்காங்க. அதில் இன்றைக்கி மட்டும் 98 பேர் இறந்துருக்கிறாங்க தமிழகத்தில் அப்படிங்கிறது ரிஜிஸ்டர் பதிவாயிருக்கு. ஸோ இதுதான் நடந்திருக்கு. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த தற்கொலையை பற்றி பேசலாம். அதாவது தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா தற்கொலையில் 2வது இடத்துல இருக்குது. இந்தியாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு 2வது இடம், முதல் இடம் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா, 2வது இடம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து இந்த தினக்கூலி விவசாயிகள் இவங்க தான் உயிரிழந்திருக்காங்க அதிகமாக அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா போன வருஷத்தில் 1,39,123 பேர் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. அதில் தமிழ்நாட்டில் மட்டும் 12,665 பேர் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2018 30,132 பேர் இந்தியாவில் தற்கொலை பண்ணியிருக்கு, சாரி தமிழ்நாட்டில் தற்கொலை பண்ணியிருக்காங்க. போன வருஷம் வந்து 32,563 பேர் இந்த வருஷம் தற்கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க 2019. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னடா இவன் இதை வந்து என்னடா பெரிய விஷயமாக பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அதாவது ஒவ்வொரு மனிதனுடைய உழைப்பும் அவனை சுற்றி ஒரு பொருளாதார வட்டம், அவனுக்கு ஒரு மனைவி, குடும்பம், தாய், தந்தை, குழந்தைகள், அவனுடைய பொருளாதார வட்டம். இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா, நான் ஒரு விஷயத்தை நான் பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய பொருளாதாரம், அந்த பொருளாதார சுழற்சி வந்து இந்த நாட்டுக்கும் ஒரு பொருளாதாரத்தை கொடுக்குது, தமிழ்நாட்டுக்கும் ஒரு பொருளாதாரத்தை கொடுக்குது, ஒரு இந்தியாவுக்கும் ஒரு பொருளாதாரத்தை கொடுக்குது. பல பேர் சேர்ந்த ஒரு புள்ளியாக தெரியலாம், அந்த புள்ளி வந்து பல சேர்ந்தது தான் ஒரு வட்டமாக மாறுது. ஸோ அதை பாருங்கள், இதில் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது, மேற்கொண்டு இதில் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒன்று ஒரு விஷயம் எனக்கு வந்து ஒரு கணிப்பில் தோணுது என்ன அப்படின்னா, ஏற்கனவே வந்து நான் சொல் உண்மையாக சொல்கிறதுக்கு என்ன, அதாவது கருணாநிதி, ஜெயலலிதா தமிழ்நாட்டை ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து இப்போ உள்ள ஆட்சியாளர்களை யாரையும் தவறு சொல்லலை. அந்த அவங்க இருவர் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பணத்தை வந்து இதை மாற்றினாங்க, டிமானிட்டைசேஷன் பண்ணாங்க. ஸோ அதில் மனம் உடைந்தது. இதில் வந்து நிறைய அதுக்கப்புறம் மக்கள் வந்து நிறைய பொருளாதாரம், கட்சி குழப்பம், அரசியல் குழப்பம், நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணாமல் கொஞ்ச நாளைக்கு தயங்கிக்கிட்டு இருந்தாங்க.
ஸோ இந்த மாதிரி நிறைய நடந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆகி பழனிசாமி அவர்கள் வந்து ஆட்சியை கண்டினியூ பண்ணி கொண்டு போகும்போது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் நடந்த நிறைய குளறுபடிகள், திருப்பி அதுக்கப்புறம் அதில் ஓ பன்னீர் செல்வம் முதல்ல இருந்து அதுக்கப்புறம் பழனிசாமி வந்து, ஸோ இந்த மாதிரி நிறைய குளறுபடிகள், அரசியல் குளறுபடிகள் நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மொத்தமாக வந்து கடைசி கொரோனா வந்துருச்சு. ஸோ கொரோனா வந்து இன்றைக்கி மொத்தமாக பொருளாதாரத்தையும் காலி பண்ணிடுச்சு. ஸோ இதில் வந்து தமிழக மக்கள் பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே பிரச்சனையினுடைய எதிர்ப்பு தன்னம்பிக்கையோடய வாழ்ந்துக்கிட்டுறாங்க. அதில் தன்னம்பிக்கை இல்லாமல் நிறைய பேர் இறந்துருக்குறாங்க, தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் வேறு வந்து பார்த்திங்கன்னா குடும்பமாகவே சாகிறதுல தமிழ்நாடு வந்து முதலிடம் அப்படின்ட்டாங்கப்பா. குடும்பமாகவே போய் மொத்தமாக சாகிறது, அதில் தமிழ்நாடு முதலிடம் அப்படின்றாங்க. உண்மையிலே ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதில் தற்கொலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் தான் அதிகம், 2461 பேர் சென்னையில் தற்கொலை பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த கடந்த 3 வருஷமாகவே வந்து இந்த தற்கொலை விகிதம் வந்து அதிகமாகிட்டே இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. இன்றைக்கி கூட ஒரு பையன் வந்து 16ஆம் கிளாஸ் படிக்கிறான். அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு போய் சூசைட் பண்ணிட்டான். என்ன பண்ணுறான்னு புரியல. ஸோ நிறைய வந்து அதான சொல்கிறது பள்ளிக்கல்வியிலேயே, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு பிகினிங் ஸ்டேஜ்லேயே அவங்களுக்கு வந்து நிறைய, அதாவது தன்னம்பிக்கை கல்வியை கொடுக்கணும், வாழணும் அப்படிங்கிற ஆசையை கொடுக்கணும். அந்த வாழணுங்கிற ஆசையை, அதாவது என்ன சொல்கிறது, ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து முதல்ல கற்றுக் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பணம் சம்பாதிக்கிறது, வாழ்கிறது. நீ கல்யாணம் பண்ணு, கல்யாணம் பண்ணாமல் போ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ வாழ்க்கையில், ஆனால் வாழணும் அப்படிங்கிற அந்த அல்டிமேட் கோல் அப்படிங்கிறத நிறைவு பண்ணி தான் அந்த உலகத்தை விட்டு போகணும். அது வரைக்கும் போகாமல் இருக்கக்கூடாது. இருக்கிற வரைக்கும் நம்ம துணிஞ்சு இறங்கி களத்தில் குதித்து வாழணும், அதுதான் வெற்றிக்கான அடையாளம் அப்படிங்கிறத சொல்லி, இதுக்கு அடுத்து வந்து ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா, நம்மளுடைய இந்திய வானியலாளர்கள், அதாவது இந்திய புனேயை சேர்ந்த விஞ்ஞானிகள் வந்து 2015 ஒரு சேட்டலைட் ஆஸ்ட்ரோசாட் அப்படின்னு சொல்லி ஒரு சேட்டலைட் விட்டுருந்தாங்க இந்தியாவிலேருந்து. ஸோ அந்த சேட்டலைட் மூலமாக ஒரு பால்வெளி, 93 கோடி ஒளி ஆண்டுகள் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பால்வெளியை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்திய விஞ்ஞானிகள். ஸோ இந்திய விஞ்ஞானிகள் இதை கண்டுபிடிச்சதுனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நாசா வந்து பாராட்டியிருக்குது. அது போக நாசா பாராட்டினதுனால இதில் என்ன கண்டுபிடிச்சா என்ன நடக்க போகுது, ஒன்றும் கிடையாது. அதாவது கண்டுபிடிச்சா இதில் வந்து என்ன விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கேருந்து ஒளி வருது, அதே மாதிரி நம்ம எங்கேருந்து வந்தோம் அப்படிங்கிறத இது மூலமாக நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. பொதுவாக வந்து விஞ்ஞான கண்டுபிடிப்பை வந்து முற்றிலும் தவிர்க்கிறது, எதுக்கு எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறாங்க, இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற கேள்வியை விட, அதாவது விஞ்ஞான வளர்ச்சி அடையும் போது மட்டும்தான் நிறைய புதிய கண்டுபிடிப்புகள், அதாவது முதல்ல வந்து மிலிட்ரிக்காகவே நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டது, அந்த கண்டுபிடிப்பு வந்து அப்புறம் மனித உபயோகத்துக்கு நிறைய பயன்பட ஆரம்பிச்சுது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் வந்து எப்போவுமே வந்து கண்டுபிடிப்புகளை வந்து நம்ம தவிர்த்துட்டு வாழ முடியாது. இன்னொன்று சொல்லப்போனால் இந்தியாவில் வந்து கண்டுபிடிப்பாளர்களும் குறைவு, நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கணும், நிறைய பேட்டன்ட் வாங்கணும். அதாவது நிறைய அமெரிக்க நிறுவனங்கள், நிறைய அமெரிக்காவில் உள்ளவங்கள்லாம் பேட்டன்ட் வாங்குகிறாங்க. ஸோ இந்தியாவில் உள்ளவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சொத்துரிமை அறிவு, அதாவது அறிவுசார் சொத்துரிமை, இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட், அந்த மாதிரி காப்பி ரைட், பேட்டன்ட், இதெல்லாம் வந்து வாங்கணும். நிறைய வந்து இந்தியா இன்னும் நிறைய சாதிக்க வேண்டும் அந்த விஷயத்தில் வந்து நிறைய பேர் நிறைய சுய அறிவும் அது சேர்ந்த அவேர்னஸ் எல்லாமே வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். ஸோ இதுதான் நான் இன்றைக்கி கூற வந்த விஷயம். ஸோ இதெல்லாம் இன்றைக்கி கொடுத்துருக்கேன். ஸோ இதை தாண்டி நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். மிக்க நன்றி. உங்கள் தமிழ் தோழன். இதை அனைவரிடமும் பகிருங்கள்.